ஹலோ, யாரு? அம்மா பேசுறேங்க. பிரெக்னன்ட்டா இருக்குது, வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்படியா? அப்படி எங்க இருக்கீங்க? இப்ப எங்க தங்கச்சி வீட்டுல திரி கண்ணகர்ல இருக்கிறாங்க. நர்சிங் ஹோமுக்கு கூட்டின்னு போனோம். அங்க வந்து அதை கிளீன் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட கூட்டின்னு வாங்கினா கல்யாணம் ஆகலங்க இன்னும் அப்படின்னு சொன்னேன். அப்ப கிளீன் பண்ணணுமா அப்படின்றாங்க. அதான் என்ன, அதுக்கு தாங்க உங்களுக்கு போன் போட்டுக்கிட்டே இருந்தேன். தெரியாது எனக்கு. இப்போ நீங்க வீட்டுக்கு வரீங்களா? இப்போ வரங்க, கொஞ்சம் அதை கிளீன் பண்றதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கல்லம்மா, அன்னைக்குதான் வந்து அட்மிட் பண்ணிட்டுதான் வந்து அன்னைக்கு கம்ப்ளீட்டா போனீங்கல்ல. வந்துட்டு இருக்கிறாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுல போய் என்ன எல்லாரும் சேர்ந்தா வச்சாங்க. எதுக்கு அவர் கிட்ட போய் நீ கூட்டுனு போனேன்? இந்த மாதிரி நான் சொன்னேன், ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நாங்க போனோம் இந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி அவரு வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷனுக்கு போன பொண்ணு இந்த மாதிரி புள்ள குடுத்து அமைச்சிருக்கிறாரு, நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னு என்ன எல்லாம் சேர்ந்து அடிச்சோம் நாங்க. யாருமா? எங்க அண்ணன், எங்க தங்கச்சி, எங்க மாமா எல்லாமே. இப்ப நல்ல பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்றதுக்கு வந்து அவ்வளவு குடு இவ்வளவு குடுன்னு கேக்குறாங்க. நீ வந்து புள்ளைய கழிச்சு விட்டுட்ட பிறகு என்ன, எந்த மாப்பிள்ள வரும் பொண்ணுக்கு? இன்னும் எடுக்கவே இல்ல. வீட்டுல போனா ஒரே சண்டையாகி நல்லா இருக்கிற பொண்ணுங்க மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. நீனா இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போன இடத்துல இந்த மாதிரி அவருக்கு மாதிரி பிள்ளைய உண்டாக்கி குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டாரு. இதன் கர்ப்பிதான் யாரு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி இப்படி பெரிய பிரச்சனையாயி என்ன ஆச்சு. இவ்வளவு ஓடி போயிட்டேங்க, ரொம்ப அதாங்க வர என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல வாமா, நம்ம நேர்ல பேசிடலாம். வாமா, ஒண்ணு பிரச்சனை. நான் தானே இப்ப நான் என்னன்றாங்க நாம எல்லாம் போய் பேசலாம். மாத்திரை குடுத்தவன சரியா போயிடுச்சு. இப்பதான் இந்த மாதிரி ஒரே இதுவாகி போச்சு. அதை எடுத்து இது பண்ணவும் முடியுமா? தெரிஞ்சு சரி சரி, அதுதான்மா நீ வாமா, நேர்ல பேசலாமா? போன்ல இருந்து நேர்ல வாமா. புரியுதாமா? வா, நீ வா, நான் பேசுறேன். வா, கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். வாங்க. யாரு வேணா? நீ வாமா. நீ புரியுதா? எவ்வளவு காலமா இல்ல, எவ்வளவு காலமா தெரியும் எனக்கு. ஒருத்தர் என்னன்றாங்க, இவருக்கு வீட்டுக்கு போலாம் வாங்கன்றாங்க. ஒரு கும்பல் என்னன்னு நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், வேணா வேணா, அங்க எல்லாம் ஒண்ணு வேணாம், அவர்கிட்டயே நான் பேசுறேன்னு பேசி கூடாது, அசிங்கப்படுத்த கூடாது, அவர் பெரிய லெவல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீ அங்க புறப்பு வாமா, நான் பேசுறேன் நேர்ல.